வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம பனம்பரத்தில் வந்து பயணி நண்பா ஓஞ்சி போச்சு, அதாவது அளவர நண்பா முடிஞ்சு போச்சு. அதனால் கெட்டின கலசத்தை வந்து கீழே ஊற்றி வைக்க போகிறோம். அதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கிட்டுலாம் வாங்க நண்பா. நான் வந்து அவுக்கும் போது நண்பா அந்த பாலை வந்து சீவு விடுவேன் நண்பா. இப்போவும் பாலை வந்து சொட்டு போட தான் செய்யுது, அதை அந்த அளவரை வந்து சொட்டு போட தான் செய்யுது. ஏன்னா அரை கலசத்துக்கும் நண்பா கீழே வந்துடுச்சு, அதனால தான் அவுக்க போகிறேன். அதுக்கு மேலே ஏறினா நண்பா நமக்கு வந்து கட்டுப்படி ஆகாது, அதாவது அதை ஏறி வந்து இறக்கி வந்து நமக்கு கட்டுப்படி ஆகாததுனால நம்ம வந்து அதை அவுத்துருவோம் நண்பா. இங்கே பாருங்கள் சொட்டு போடுது பாருங்க நண்பா, இப்போவும் வந்து சொட்டு போடுது. நம்ம சீவு விட்டனால நண்பா அதை அணில் எறும்பு ஏதாவது குடிச்சிச்சுக்கோம், அதனால் நண்பா அதனால் சீவு விட்டுருவோம். அதுக்கப்புறம் நண்பா நம்ம கெட்டின கலசம் வந்து நம்ம அவுத்து வச்சுக்கலாம் நண்பா. இந்த பழமரத்தில் ரெண்டு கலசம் தான் கிடந்துச்சு, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் வந்து கீழே அறுத்து அவுத்து வச்சுட்டேன். அந்த கலசத்தை நண்பா அந்த டொயின் வந்து நண்பா இத்து போச்சு, அதாவது ரொம்ப வந்து கட்டையாக வந்து இருக்குது. நம்ம இதை வந்து அருவா பொட்டியில் தொங்க போட முடியாது, அதனால வாயில் தான் நண்பா கடிச்சு வந்து கொண்டு போகிற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் இன்றைக்கி வாயில் நண்பா கடிச்சு கொண்டு போயிட்டு கீழே நண்பா இறக்கி வச்சுட்டேன். இந்த வருஷத்தில் இந்த பனை மரத்தில் நண்பா நல்லபடியாக பயணம் இறக்கியாச்சு, அதனால் ஹாப்பி.